ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து காடஸ் லக்ஷ்மிக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க அடுத்த 3 டேஸ் வந்து காடஸ் துர்க்காக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அடுத்த 3 டேஸ் வந்து சரஸ்வதிக்காக பூஜை பண்ணுவாங்க சவுத் தமிழ்நாடுல இருக்க வில்லேஜஸ்ல எல்லாம் புலிகளின்ற டைகர் டான்ஸ் வந்து ஆடுவாங்க இந்த பிக்சர் நான் பண்ணது வந்து தமிழ்நாடுல இருந்து எடுத்தது மீடியம் வந்து போஸ்டர் கலர் கலர் பென்சில்ஸ் தேங்க் யூ இப்போ நான் வந்து என் நவராத்திரி பிக்சர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டாண்டியா பண்ணியிருக்கேன் இப்போ இதுதான் என் பிக்சர் அதுக்கப்புறம் நான் இந்த பிக்சரில் என்ன பண்ணியிருக்கேன்னா வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து நல்ல சியர்ஃபுல்லாக ஹாப்பினஸ் வச்சு இந்த லைவ்லியாக டான்ஸ் ஆடுறாங்க டாண்டியை வச்சு அடிக்கிற போது ஒரு சவுண்டு வருதுல்ல அந்த சவுண்டு வந்து பேட்டில் ஃபீல்டு ஒரு சவுண்டு மாரி ரிசம்பிள்ஸ் பண்ணுது எனக்கு இது ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா நான் வந்து வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் குட்டி டாட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ராய்ட்ரி அவங்க வந்து இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மிரர்ஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ அது வந்து நல்லா வைப்ரண்ட்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நான் வந்து வெஸ்ட் பெங்காலோட ஒர்க் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஏன் இந்த 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 ஃபோட்டோ எனக்கு நான் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் எனக்கு அங்கே ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க வெஸ்ட் பெங்காலில் துர்கை பூஜா ஃபெஸ்டிவல் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க அங்கே வெறும் 5 டேஸ் தான் அங்கே கொண்டாடுவாங்க ஃபெஸ்டிவல் அந்த கலர் நான் வந்து அப்படி கொண்டு வரணும் பிக்சரில் என்ன கலர் இருக்கோ இதே கலர் நான் வந்து இந்த பிக்சரில் கொண்டு வந்து கொண்டு வந்தால் தான் அது ரொம்ப ரியல் லைஃப் பிக்சர் மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க அப்படி அதான் ரியல் லைஃப் பிக்சர் ராட்சசன் வந்து சிவன் கிட்ட வந்து வரம் வாங்கியிருந்தான் அவன் இதை இவன் வந்து எந்த மனுஷன் மிருகம் யாராலையும் கொல்லக்கூடாது சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கிட்டான் ஆனால் ஒரு துர்கையால் கொள்ளலாம் ஒரு பெண்ணால் கொள்ளலாம் சொல்லிட்டு இவன் வந்து வார்த்தை வாங்கலை அதான் வந்து பார்வதி தேவி வந்து துர்கையாக அந்த அவதாரம் எடுத்து இவனை கொள்கிறாங்க சரஸ்வதி தேவி எல்லா கலைக்கும் அவங்க தான் காடஸ் சரஸ்வதி வந்து பிரம்மா விஷ்ணு சிவாவுக்கு வந்து உதவுனாங்க யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க கையில் இருக்க வீண பேர் வந்து மகத்தி வினை இதை நம்ம நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க சரஸ்வதி வந்து லோட்டஸ் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் லோட்டஸ் வந்து நேஷனல் ஃப்ளார் ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒயிட் பிளெயினாக இருந்துச்சு அது பிளெயினாக இருந்தால் கொஞ்சம் கிளியராக தெரியாதனால லைட் ப்ளூ வச்சு கர்விங் மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் ஜுவல்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால கோல்டன் கலர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கோல்டன் என் கிட்டே இல்லை அதனால எல்லோ குரோமையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி கோல்டன் கொண்டு வந்தேன் ஸ்கின் கலருக்கு வந்து பிங்க் ஒரு ரெண்டு கை ஒரு மாதிரியும் இன்னும் ரெண்டு கை வேறு மாதிரியும் இருக்கும் ஃபஸ்ட் ரெண்டு கைக்கு வந்து பிங்க் ரெட்டு கம்மியாச்சுட்டு ஒயிட் ஜாஸ்தியாச்சு பண்ணேன் இன்னொரு கைக்கு எல்லோவும் ரெட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு ஒயிட் ஜாஸ்தியாச்சு பண்ணேன் இந்த ஜுவல்ஸில் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் ஒயிட் ரெட் க்ரீன் எல்லோ அது மாதிரி பண்ணியிருக்கேன் பின்னாடி வந்து பிளெயினாக ஆரஞ்சு இருக்கிறது தெரியாமல் பின்னாடி ஒரு சர்க்கிள் போட்டு அதில் ஒயிட் லைட் ப்ளூ டார்க் ப்ளூவை மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன் பின்னாடி ஆரஞ்சும் ப்ரௌனும் பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் கீழே ஒரு புத்தகமும் அன்னப்பறவையும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் நான் இந்த நவராத்திரிக்காக நான் வந்து துர்காதேவி அம்மனை வரைஞ்சிருக்கேன் மொத்தம் துர்காதேவி அம்மன்றவங்க வந்து பார்வதி தேவி அவங்களோட ஒரு அவதாரம் மகிஷாசுரனை வந்து அழிக்கிறதுக்காக எடுத்த ஒரு அவதாரம் தான் வந்து துர்காதேவி அவங்கள மொத்தம் நவராத்திரின்றது மொத்தம் 9 இரவுகள் 9 விதமான வடிவங்களை வைத்து துர்காதேவி அம்மனை வழிபடுவாங்க அவங்களுக்கு மொத்தம் 10 கைகள் இருக்கும் அது 10க்கும் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கும் அது என்னன்னா திரிசூலம் பாம்பு சங்கு மலர் தாமரை அப்புறமா தாமரை வில் அம்பு யாழ் வால் இடையேது அபயமுத்திரை
சுதர்சன சக்கரம் அதெல்லாம். அப்புறமா மொத்தம் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண மீடியம் வந்து போஸ்டர் கலர்ஸ். இது வந்து ஒரு காப்பீடு பிக்சர். நான் வந்து இப்போ நவராத்திரி ஃபெஸ்டிவல்னால நான் அதை பேஸ் பண்ணி இந்த பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இது வந்து தாண்டியா டான்ஸ். இது நவராத்திரி ஃபெஸ்டிவல் அப்போ இதுதான் ரொம்ப ஃபேமஸான டான்ஸ் குஜராத்தில். இது வந்து பிறப்பிடப்பட்டதே குஜராத்தில் தான். இந்த டான்ஸில் வந்து தாண்டியா ராஸ் ஆர் ராஸ் ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து மோஸ்டாக குஜராத்தில் தான் நடக்கும். அதோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தோல். அந்த தோலை வந்து வாசிச்சு இருக்கும் போது இவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதோட காஸ்டியூம்ஸ் வந்து டர்பன், பாந்தனி துப்பட்டா, காக்ரா சோலி, இதுதான் அவங்களோட காஸ்டியூம்ஸ். சோலி டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னால தான் இந்த ரங்கோலி டிசைன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் இது வந்து மார்வா ரீஜியனில் வந்து ராஜஸ்தானில் வந்து மார்வா ரீஜியன் அப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ராயிங்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 2 டேஸ் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிட்டேன். கர்நாடகா வந்து தெரிஞ்சுக்கோங்க. துர்கா வந்து சக்தியின் வடிவம். இவங்க வந்து எங்க வந்து எந்த தவறு நடந்தாலும் அவங்க வந்து போய் அதர்மத்தை வந்து அழிச்சிருவாங்க. படத்தில் வந்து இவங்க கையில் வந்து தாமரை, கத்தி, அம்பு, வில்லு, கதாயுடன் இவங்க கையில் வந்து இதெல்லாம் இருக்கும். இவங்க கோபப்பட்டாங்கன்னா இவங்க ஹேண்டு வந்து திடீர்க்கும் போது இதெல்லாம் வந்து தெரியும். அப்புறம் வந்து இவங்க வந்து சிவப்பு கலர் சாரி தான் கட்டியிருப்பாங்க.